நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மக்கள் அறிந்தி வளர்மேன். நமக்கு மிக்கோர் இல்லா வீரமாய் பறந்து இது பரிணமித்து உமது இதயத்து உரைக எதிரிகள் கைபடா எந்நீர் கற்புக்கு அந்நியன் கைபடின் குருதி வெள்ளமாய் சோரியாய் பொழிக என்று மனோன்மணியும் சுந்தரமிள்ளை வர்ணித்த தமிழ் மண்ணிலேயே தோன்றி தமிழ் கடலிலேயே சங்கமமாகின்ற ஒரே நதி இந்த தமிழ் திருநாட்டிலே தாமிரபரணி நதி. அந்த நதிக்கரையிலே தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் என்று ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே பிரசித்தி பெற்ற பாளையங்கோட்டை மாநகரில் இந்த பரந்த மைதானத்தில் ஜவஹர் மைதானத்தில் நெருப்பு வெயில் சில நிமிடங்கள் மழையை சூலாக சுமைந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சு கூட்டங்களின் கண்ணாமூச்சி விளையாட்டில் வெயில் மறைந்து நிழல் சில நிமிடங்கள் இந்த வெயிலாகட்டும் நிழலாகட்டும் எதற்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு பரந்த பந்தலை அமைப்போம் என்று வருமுன் காக்கின்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிஜாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த பந்தலின் கீழ் ஆயிரம் ஆயிரவராக திரண்டிருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மக்கள் நல கூட்டணியின் பிரச்சார நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் என் நெஞ்சம் நிறைந்த கண்ணியமிக்க கேஎம்ஏ நிஜாம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் ஆர் உயிர் தோழர் வழக்கறிஞர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களே, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியில் வா என்ற பாவேந்தர் பாட்டு வரிகளுக்கொப்ப லட்சோப லட்சம் சீரிடும் சிறுத்தைகளை வழிநடத்தி செல்லுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, புரட்சி பூபாலம் பாடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பிரதிபலிப்பாக திகழும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் உயிர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே, என்னுடைய அன்புமிக்க முத்தரசன் அவர்கள், இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நமது வெற்றி கூட்டணியினுடைய முன்னோடிகளினுடைய பெயர்களையெல்லாம் உச்சரித்தாரே, அந்த பெயர் பட்டியலை நானும் வழிமொழிந்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நமது ஐந்து கட்சிகளினுடைய முன்னோடிகளே, மாவட்ட செயலாளர்களே, அன்புமிகு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, புரட்சி கீதம் இசைக்கின்ற விதத்தில் இரத்த ஆறுகளின் கரைகளிலே கடந்த 200 ஆண்டுகளில் அகிலத்தை உலுக்கிய புரட்சிகளை நடத்திய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய செங்கொடி தொண்டர்களே, தமிழக அரசியலில் திடுக்கிடும் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து 67 பின்னர் ஒரு மாற்றத்துக்கு இவர் காரணமானார் என்று வருங்கால வரலாறு எழுதப் போகின்ற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் என் ஆர் உயிர் சகோதரர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் பிரதிநிதியாக வந்து
சந்திரகுமார் உரையாற்ற களம் எங்கே என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வீறு கொண்ட தோழர்களே, தம்பி உடையான் பகைக்கும் அஞ்சான் படைக்கும் அஞ்சான் என்று பலமுறை நான் சொல்லி மகிழ்கிறேனே. அந்த என் பாசத்துக்குரிய திருமா அவர்களின் பெயரை உச்சரித்தாலே 10,000 பறவைகள் சிறகடிப்பதை போல கர ஒளி எழுப்புகின்ற அருமை தம்பிமார்களே, நான் மிக மிக மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, நான் மிகுந்த அன்பு காட்டுகின்ற தொலைக்காட்சி நண்பர்களே, வணக்கம். சகோதரர் தொல் திருமா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் பெயரை சொல்லி அறிமுகம் செய்தவுடன் சொன்னார், தமிழகத்திலேயே பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் உங்களைப் போல அன்பு காட்டி பாசம் காட்டி பரிவோடு பழகுகின்ற யாரையும் நான் பார்த்ததில்லை, ஆனால் உங்களை போய் குறை சொல்லுகிறார்களே இவர்கள் அல்ல ஏவிவிடப்படுகின்ற சிலர், அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண் நான் பள்ளிப்பருவம் முடிந்து அரைக்கால் சட்டை போட்டவனாக, பட்டணமே தெரியாத கலிங்கப்பட்டி எனும் பட்டிக்காட்டு சிறுவனாக இருந்து முதல் முதலாக புனித சவேரியார் கல்லூரியில் நான் புகுமுக வகுப்பிலே படிக்க வந்தபோதுதான் இந்த பட்டணம் என்பதை நான் பார்த்தேன். நான் பட்டணங்களிலே ஒரே ஒரு முறை நியூ சினிமாவிலே எங்கள் ஊர் பள்ளியிலிருந்து உல்லாச பயணம் அழைத்து சென்று எங்களை இந்த தியேட்டரிலே கொண்டு போய் படம் பார்த்ததை தவிர நான் நகரத்து தியேட்டர் எதுலேயும் படம் பார்த்ததே கிடையாது. வருகிற போதே ரத்னா தியேட்டரிலே வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற அந்த பேனரை பார்த்துவிட்டு பார்க்க வழி இருக்குமா, அலிபாபாவினுடைய அந்த போஸ்டரை, அதுவும் புரட்சி நடிகர் MGR அவர்கள் இந்த ஜிப்பாவை இப்படி உருட்டி விட்டவா, ஒரு வாளை வைத்து கொண்டு ஒரு சீன் இருக்கும், அதான் போஸ்டர், இந்த படம் பார்க்க முடியாதா என்று ஏங்கிய நாட்களில் நான் இந்த பாளையங்கோட்டைக்கு வந்தேன். கட்டுப்பாடு மிக்க சவேரியர் கல்லூரியிலே நான் பயின்றேன். அப்பொழுது சவுத் பஜாரிலே வருவதும் இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் ஏதாவது ஒரு கடையிலே போய் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவதும் ஒரு பழக்கமாக இருந்த அந்த நாட்களில் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தாமிரபரணிக்கு சென்று அந்த ஜீவநதியினுடைய தண்ணீரிலே நீந்தி நீராடி விளையாடி திரும்ப விடுதிக்கு சென்ற நாட்கள் எனக்கு பசுமையாக நினைவிலே இருக்கின்றன. ஃபாதர் சூசை பிரின்சிபலாக இருந்த காலம், நான் ப்ரீ யூனிவர்சிட்டி முடித்து எல்லாவற்றிலும் டிஸ்டிங்ஷன் வாங்கி கொண்டு அந்த மார்க் ஷீட்டை கொண்டு போய் பிரின்சிபலிடம் கொடுத்து எனக்கு BA வகுப்பில் இடம் கொடுங்கள் என்றவுடன் பிரின்சிபல் ஃபாதர் சூசை என்னை ஏற இறங்க பார்த்தார். அவர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவர், எங்கேயும் இடம் கிடைக்காட்டித்தான் BA எக்கனாமிக்ஸுக்கு வருவாங்க, எங்கேயும் சீட்டு BSCயில் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கலன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கான், நீ என்ன டாக்டராக போகலையா என்று கேட்டார். நான் பாட்டனி ஜுவாலஜியில் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருந்தேன். இல்லை, ஏன், எங்கள் அப்பா என்னை BA தான் படிக்க சொன்னார். எதுக்கு அப்படி சொன்னார், நான் IAS எழுதி கலெக்டராக வரணும்னு எங்கள் அப்பா ஆசைப்படுறாரு என்று சொன்னேன். ஃபாதர் சூசையை நான் மறக்க முடியாது. அந்த கல்லூரியிலே ஆசிரியர் பொன்னரசை நான் மறக்க முடியாது. இருமங்குளம் பழனிசாமியை மறக்க முடியாது. தாசன் பெர்னாண்டோவை மறக்க முடியாது. சுவாலஜி ப்ரொஃபஸர் ராஜேந்திரனை நான் மறக்க முடியாது. பேராசிரியர் டேவிட் மைக்கேல் அவர்களை நான் மறக்க முடியாது. ஸ்பார்ட்டா போர்க்களத்தை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய பேராசிரியர் டிமல் அவர்களை நான் மறக்க முடியாது. அந்த நாற்றங்காலில் நான் தயாரானேன், ஒரு பேச்சாளனானேன், கல்லூரி சொற்பொழிவாளனானேன். உபரி தந்த தங்கம் DC ஜான் எனும் வலம்புரி ஜானும் நானும் அந்த கல்லூரியின் பேச்சாளர்களாக தமிழகமெங்கும் சென்று போட்டிக்களங்களிலே நாங்கள் பங்கேற்ற நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது பசுமையாக. இங்கேதான் ஸ்டார் டெய்லரிங் ஷாப் இருக்கும். நான் அதற்கு முன்பு பேண்ட் அணிந்ததில்லை. பேண்ட் நான் அரக்கால் சட்டை போட்டிருப்பேன். முதல் முதலாக ஃபஸ்ட் இயர் BAவில் ஒரு துணி என் அக்கா எடுத்து கொடுத்த துணியை கொண்டு போய் ஸ்டார் டெய்லரிங் ஷாப்பில் பேண்ட் தைச்சேன், ஒரு சட்டை தைச்சேன். இன்று வரை நான் ஸ்டார் டெய்லரிங்கில் தான் துணி தைக்கிறேன். நான் மாற்றவே மாட்டேன், என்னுடைய இயல்பு. எந்த இடத்துக்கு போகிறனோ, சிகை அலங்காரம் என்றால் யார் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக சிகை அலங்காரம் செய்கிறேன் அங்கே தான் போவேன். அது என்னுடைய பழக்கம், அது மறக்க மாட்டேன்.
இன்றைக்கும் எனக்கு அவர் காசிநாதன் தவறிவிட்டார். ஈழத்திலிருந்து வந்தவர், அவர்தான் ஸ்டார் டெய்லரிங்கினுடைய உரிமையாளர். அண்ணன் கலைஞருக்காக ஒரு மெய்க்காப்பாளர் படையை நான் 1983 உருவாக்கிய போது, அந்த படைக்கு 300 பேரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஸ்பார்ட்டா வீரர்கள் எண்ணமாக அந்த 300 பேருக்கும் அந்த சீருடை தைத்து கொடுத்ததற்கு ஒரு காசு காசிநாதன் என்னிடத்திலே ஊதியம் வாங்கவில்லை. அவர் சொந்த செலவிலே தைத்து கொடுத்தார். இன்றைக்கும் அங்குதான் நான் உடை, இந்த ஜிப்பா அவரிடம் நான் தைக்கிற போது MGR ஜிப்பா மாதிரியே போட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லோரும் போடுவது ஜிப்பா வேறு, கோசல்ராம் அவர்கள் ஜிப்பா முழங்காலுக்கு கீழே இருக்கும் அப்படி வருவார், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவார். ஏன்னா எங்கள் வீட்டில் தான் காமராஜர் முதலமைச்சரான போது முதன் முதலாக வந்தபோது அவருக்கு குடியரரை கட்டி தென்னாட்டு சுற்றுப்பயணத்தில் அடியேன் என் தாத்தன் பாட்டன் கட்டின வீட்டில் தான் காமராஜர் முதல் முதலாக வந்து தங்கினார். 54 நான் ஜிப்பா தைக்கணும்னு காசிநாதன் சொன்னேன். MGR போடுற மாதிரி ஜிப்பா தைக்கணும், ஆனால் அவர் கல்லி ரொம்ப வச்சுருக்காரு இப்படி சைடில், அந்த கல்லியை குறைச்சிட்டு இந்த காலர் மட்டும் அவர் பெருசாக வச்சுருக்காரு, காலர் கொஞ்சம் சிறுசாக வச்சு கொஞ்சம் கல்லி வச்சு ரெண்டு பாக்கெட் வைக்கணும்னு, இந்த பாக்கெட்டை அப்போ வைக்கிறது இல்லை, பிறகு அதிகமாக பேப்பர் வைக்கணும்னு சொல்லி அவர் காசிநாதன் வடுத்து கொடுத்த அந்த சிஸ்டம் இன்றைக்கும் ஸ்டாரில் இருக்குது. எனக்கு இன்றைக்கும் அங்கே தான் நான் ஜிப்பா தைக்கிறேன். இந்த மண்ணோடு நான் வளர்ந்தவன், இந்த தமிழோடு நான் வளர்ந்தவன். தமிழ் அறிஞர் அண்ணன் சீசுமணி திராவிட மாபாடியம் எழுதினாரே, அவரிடம் நான் தமிழ் கற்றவன், அவர்தான் என் சந்தேகங்களை போக்குவார். இந்த மைதானத்தில் 1000க்கு மேற்பட்ட தடவை நான் பேசியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அன்று முதல் இன்று வரை 1000 தடவைக்கு மேல் பேசியிருப்பேன். அந்த மேடையை, இன்றைக்கு பிரம்மாண்டமான மேடையை நிஜாம் அமைத்ததை நான் பார்த்தபோது எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியவாதியாக இருந்து அந்த சிகை கர்லிங்கர் அப்படி இருக்கும், யாருக்கும் பயப்பட மாட்டார். 1953 சிறை சென்ற தீரன் MS உசேன், இந்த நகரத்தின் செயலாளர், திமுக செயலாளர், முதல் முதலாக பெரிய மேடை போட்டு, மாமா 70 mm மேடை போட்டிருக்கேன்னார். அப்பொழுது 70 mm திரை பார்வதியில் கிடையாது, ரத்னாவில் கிடையாது, சென்னையில் தான் உண்டு. 70 mm மேடை போட்டிருக்கிறேன், இதில் பேசுங்க என்று எனக்கு எத்தனை முறை கூட்டத்தை போட்டு முடித்து விட்டுங்கிறது நடந்தே பிச்சிவன தெருவில் அவர் வீட்டுக்கு எல்லோரும் அழைத்து கொண்டு பிரியாணியும் புரோட்டாவும் கொடுத்திருப்பார். 53 சிறை சென்றவர் அவரும் அண்ணன் சூரிய நாராயணன், திராவிட முன்னேற்ற கழகத்திலே பின்னாளிலே நகர்மன்ற தலைவரானாரே, அந்த நாட்கள் நினைவு பெறுகிற இந்த பாதையை பார்க்கிறேன். அண்ணன் கலைஞருக்காக ஒரு தயார் தொண்டர்படையை நான் தயாரித்த போது அது கூட கம்யூனிஸ்டுகளை பார்த்துத்தான் அந்த எண்ணம் வந்தது. கரூரில் ஒரு மேடை சரிந்து விட்டது, கலைஞர் கீழே விழ நேர்ந்தது. அப்பொழுது கலைஞர் பேசினார், நான் வெங்கட்ராமன் MR வெங்கட்ராமனுடைய நினைவு நிகழ்ச்சிக்கு போனேன், கம்யூனிஸ்டுகள் சிவப்பு உடையணிந்த சீருடையோடு மிலிட்டரியை போல நின்றார்கள் வரிசையில், அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள், எந்த கூட்டமும் என்னை நெருங்க முடியவில்லை, இத்தனை ஆண்டுகள் கட்சி நடத்துகிறோம், நமக்கு அப்படி ஒரு படை ஏன் இன்னும் தயாரிக்கவில்லை என்று பொதுக்குழுவில் கேட்டார் கோயம்புத்தூரிலே. அந்த பொதுக்குழுவில் நான் சொன்னேன், நான் தயாரிக்கிறேன் ஒரு தொண்டர்படையை என்று. அந்த தொண்டர்படைக்கு 1500 பேருக்கு இன்டர்வியூ வைத்து 300 பேரை தேர்வு செய்தேன். மதுப்பழக்கம் உள்ளவர்களை தேர்வு செய்யவில்லை. அப்பொழுது DIG அலெக்சாண்டர், பின்னாலே DGP-ஆன அலெக்சாண்டர் ஒரு நாள் என்னோடு விமானத்தில் வந்தார். நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார், சீட்டு காலியாக இருந்தது. ஐ ஆம் அலெக்சாண்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், இங்கே இன்டெலிஜென்ஸில் DIG-ஆக இருக்கிறீங்க என்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் இந்த தொண்டர்படைக்கு தேர்வு செய்தது பல சந்தேகங்களை எழுப்பியதால் தான், இதற்கு நாம் தொண்டர்படை அமைத்தவுடன் ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டார் MGR, பயிற்சி தொண்டர் அதாவது பயிற்சி கொடுத்தால் அதற்கு தடை, RSS பயிற்சி கொடுக்கிறது ஆயுதங்களோடு, நான் பயிற்சி கொடுத்ததற்காக MGR அவர்கள் தடை விதித்ததை குறிப்பிட்டு விட்டு அலெக்சாண்டர் சொன்னார், நீங்கள் 1500 பேருக்கு இன்ட்ரூ செய்கிற போது அதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல எழுதியிருந்தீர்கள். எங்களுக்கு போலீஸ் அகாடமி மிலிட்டரி அகாடமியில் கூட இப்படி கேள்விகள் பதிச்சிருக்க மாட்டாங்க, இது எங்கே வைகோ தயார் பண்ணார், அதனால் நீங்கள் விடுதலை புலிகளைப் போல ஒரு படையை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் நினைத்ததால் தான் இந்த தடை வந்தது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், முதல்ல 300 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதை செலக்ட் பண்ண முறை வந்து இன்டர்வியூ வச்சு பண்ணியிருக்கிறீங்க,
உள்ள மாவட்ட செயலாளரை உட்கார விடலை, ஒன்றிய செயலாளர் உட்கார விடலை, சிபார்சே கிடையாது. என் மனசுக்கு பட்டா செலக்ட் பண்ணுவேன். அவர் சொன்னார், எம்ஜிஆர் குறிப்பிட்டாராம், இந்த வைகோபால்சாமியால் பெரிய மண்டையடியாக இருக்க, கலைஞரோடு இருந்து இல்லாத குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கார், பெரிய பிரச்சனையாக இருக்கு, இப்போ தொண்டர்படை அமைச்சிருக்கார், நம் பக்கம் அழைத்து வர வாய்ப்பு இருக்கிறதா என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இடத்துல ஃப்ளைட்டில் வச்சு சொன்னார். நீங்கள் அதற்கு என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அவரை பற்றி ஒரு ஃபைல் தயார் செய்தோம் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம், ஐயா அவரை பற்றி எல்லாம் விசாரித்தோம், அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லை, பணத்தின் மேல் ஆசை இல்லை, பதவி மேல் ஆசை இல்லை, வேறு பலவீனங்கள் இல்லை, கலைஞரை உயிராக நினைக்கிறாரு, அவரை விட்டு வரமாட்டார் ஐயா, அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொன்னதாக இதுவரைக்கும் எந்த மேடையில் நாம் பேசலை. அவர் குறிப்பிட்டார், நாங்கள் கைது செய்யப்பட்டோம், நன்கு நினைவிருக்கிறது, ராத்திரி கூப்பிட்டு கலெக்டரும் டிஐஜியும் எஸ்பியும் என்னை வீட்டுக்கு அழைத்தார்கள், எஸ்பி வீட்டுக்கு, கலெக்டர் வீட்டுக்கு. கலெக்டர், இப்போ பேன் வந்துருச்சு, நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 300 பேருக்கு ட்ரைனிங் நடக்கும் மனகாரம் உள்ள கல்யாண மண்டபத்தில், அதில் முன்னாள் இராணுவ வீரர்கள் சிங்கப்புலி பாண்டியன், ராமையா எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி எனப்பா ராமையா போன்ற பீட்டர் வாலிபால் பெரிய பிளேயர் பீட்டர், அவங்கள வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பேன் வந்துருச்சு, இதோட கலைச்சிட்டு போயிருங்க, எல்லாத்தையும் கைது பண்ண வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள். நான் ரொம்ப தந்திரக்காரன், கலைஞர் எஸ்பி சீஃப் கலெக்டர் எஸ்பி டிஐஜிகிட்ட சிக்கிக்கிடக்கூடாது இல்லை, நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மேலே கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்ட்டு நேராக என் உயிர் நண்பர் குட்டியினுடைய அலுவலகத்துக்கு சென்று, அப்போ இது கிடையாது, எஸ்டிடி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, அண்ணன் கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன், லைட்னிங் கால் போட்டேன், 10 மடங்கு சார்ஜு, 1 மினிட்டில் கொடுத்தாங்க. அவர் என்னன்னு கேட்டார், அண்ணன் தொண்டர்படையை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, இப்போ கலைஞ்சு போக சொல்கிறாங்க, நான் கலைஞ்சு போக மாட்டோம், நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம், கலைக்க மாட்டோம், இதுவரைக்கும் 3 நாள் ட்ரைனிங் ஆயிடுச்சு இல்லை, இப்படியே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க, நான் அவங்கள ஏமாத்துறதுக்காக 1 மணி நேரம் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கிறேன், நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அரெஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே கலைஞர் சொன்னார், சரியான முடிவு, என்ன அப்படி கைது செய்தால், உங்களை கைது செய்தால் பயிற்சி கொடுப்பதற்கு நானே வருவேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடு சொல்லிவிட்டு தினகரனுக்கு நீ தகவல் கொடுன்னு சொன்னார். அவர் சொல்லி அடுத்த நிமிடம் இன்னொரு லைட்டிங்கால் தினகரன் ஜெயபாண்டியனுக்கு போட்டேன். கலைஞருடைய வேகம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நான் 2 நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன், ஜெயபாண்டியன் எடுத்த உடனே ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொல்லிட்டாரு உங்கள்கிட்ட இருந்து ஃபோன் வரும் என்று, அந்த 2 நிமிடத்துக்குள்ளே. அதெல்லாம் அவருடைய திறமை. நாங்கள் மீறி கலைஞரே வந்து பயிற்சி கொடுப்பாருன்ட்டு உடனே நான் வந்தேன். மஸ்தானு லட்சுமணன் என் கூட, மாமா என்ன செய்யணார், பேசாமல் இருங்க, 16 வேன் லாரியை கொண்டாந்து போலீஸை போட்டான் மரகாலம் மண்டபத்தை சுற்றி, 16 லாரி ஏஆர் போலீஸ் வந்து நிற்கிது, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பையங்க, நைட்டு 12:01 மணி. நானும் மஸ்தான் லட்சுமணன் பிளான் போட்டோம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை போலீஸுக்கு காட்டணும், என்ன செய்யலாம், பேசாமல் இருங்க, நான் ஐடியா கொடுக்கேன். 4 மணிக்கு எல்லாரையும் எழுப்பினேன், சுற்றி போலீஸ் நிற்கிது 20 வேனில், எல்லாரும் எழுப்பினேன், ட்ரெஸ்ஸை மாட்டுனேன், யூனிஃபார்மை மாட்டினாங்க, ட்ரில் போடு மனஹாலமில் மண்டபம் பேக்ரவுண்டில், லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன். டிஎஸ்பி வந்தார், மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சார், எனக்கு தெரியும் டிஎஸ்பின்னு, ஒரு 20 போலீஸோடு முதல்ல வந்தார், நான் உள்ளே விடலை கிரவுண்டுக்கு, டிஎஸ்பிகிட்ட சொன்னேன், கோ பேக், இந்த 20 பேரையும் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் தனியாக வாங்க, போலீஸை கூட்டிகிட்டு என்கிட்ட பேச வராதிங்க, என்னை பற்றி அவருக்கு தெரியும், அனுப்பிட்டு வந்தார். சார் பேன் பண்ணியிருக்கு, கைது பண்ணணும், ட்ரில்லை வந்து நீங்கள் நிறுத்திடுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், ட்ரில் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், ட்ரில் நிற்காது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 300 பேரும் ட்ரில்லு, ட்ரில்லை முடித்து 1 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணு, நான் வந்து அரெஸ்ட் ஆகிக்கிறோம், விடியணும் இல்லை எனக்கு, கூட்டம் வரணும் இல்லை, ராத்திரி அமுக்கிட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ்காரன் கப்பட அமைக்கிடுவான், நைட்லேயே தூக்கிட்டு போயிடுவான், 12:01 மணிக்கு தான் அவங்க ஆப்ரேஷனே, என்னையே ராத்திரி 11 மணிக்கு தான் என்னை மிசாவில் பிடிச்சாங்க, எனக்கு அனுபவம் இருக்குல்ல, நான் ஜெயில் பேடியா களவாண்டுட்டு போகலை, லட்சியங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், சரி நான் வந்துருச்சு, உடனே 6 மணி ஆயிடுச்சு, இப்போ வர்றீங்களான்னாரு. நான் பையங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன், தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த 300 பேரை உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசினேன், அப்படி ஊசியை போட்டு விட்டேன், ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க, துப்பாக்கியை பிடுங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க,
அவங்களுக்கு இப்போ மாதிரி இல்லை அப்போ எப்படி பேசியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படியே ரத்தத்தில் சூடேற்றி வச்சுட்டு இன்றைக்கி ரெண்டு ஒன்று பார்த்துருவோன்னு வெளியே வந்தேன். அரெஸ்ட் பண்ணணும் வேனில் ஏற்றணும்னார். இங்கே வாங்க எஸ்பி வந்துட்டார். வேனில் ஏற மாட்டோம், நடந்தான் வருவோம். சிட்டி போலீஸ் ஆகிட்டு ஓயா சிட்டி போலீஸ் ஆகிட்டு வண்டியில் ஏற மாட்டோம், நாங்கள் பலாத்காரமாக ஏற்ற வேண்டியது வரும். இந்த 300 பேரில் 210 பேர் என்சிசி ட்ரைனிங் எடுத்தவன், துப்பாக்கியை சூட தெரிஞ்சவன், துப்பாக்கியை பிடுங்குவோன்னு சொன்னேன். நான் சொன்னால் செய்வேன் அவருக்கு தெரிய. 3 மணி நேரம் ஐஜிகிட்ட பேச, இங்கே பேச, கூட்டம் எல்லாம் கூடிருச்சு. கடைசியில் என் நான் தான் ஜெயித்தேன். நடத்தி இதே ரோடு வழி தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் முழக்கமிட்டுக்கிட்டு போனோம், சர்வாதிகாரம் ஒழிக, போலீஸ் அடக்குமுறை ஒழிக என்று. ஜெயிலில் போய் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். சூப்பர் நல்ல ஆள், நீங்கள் வாட்டில் நடந்துக்கிட்டாரு. சர்க்கார் செலவில் சர்க்கார் சாப்பாடு, வெளியிலேருந்து நான் சொல்லிவிட்டேன்னா ரேஷனில் கறி வாங்கலாம், ஜெயிலில் வந்து நம்ம சௌகரியமாக்கிக்கலாம். அந்த ரேஷனை கணக்கு போட்டு வாங்குவோம், ஃபுட் கமிட்டி போட்டு வச்சுருப்போம். இவ்வளோ ரேஷன் மட்டன், இந்த மட்டன் வேண்டாம், நாங்கள் வெளியிலேருந்து மேலே பழத்துலேருந்து எங்களுக்கு வேண்டிய ஆளை விட்டு வாங்கிக்கிடுவோம், கணக்கு நாங்கள் எழுதிடுவோம். கரெக்டாக நல்ல சாப்பாடு, காலையில் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ், சாயங்காலம் 2 மணி நேரம் பிறகு கிளாஸ், பொலிட்டிக்கல் கிளாஸ். 15 நாள் ஆச்சு. என்னையா உள்ளேயும் வந்து ப்ராக்டிஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, சத்தம் வெளியே கேட்குது, யார் ரோட்டு கேட்குது, அவரை ஒன்றும் கேட்க முடியாதுன்ட்டார் சூப்பரண்டு. 15 நாள் கழிச்சா ரிலீஸ், கலைஞர் 15 வர்றாரு, செப்டம்பர் 15 டிஎஸ்பி வந்தார். சார் இப்போயாவது பிரச்சனை பண்ணாமல் போயிருங்க சார், எதுக்கு சார் பழையபடி யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரீங்க, இப்போ தானே சார் உள்ளே போயிட்டு வந்தீங்க. இந்த வாங்க டிஎஸ்பி, சிட்டி போலீஸ் ஆக்டில் 5 பேர் சேர்ந்து போகக்கூடாது, அவ்வளோதானே. ஏய் 3 பேர் இல்லைப்பா, 10 கசத்துக்கு 3 பேர், 3 பேர் 10 கஜத்துக்கு இங்கிட்டு, உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது சார். அப்படி தான் நாங்கள் நடந்தே போனோம் ஜங்ஷன் வரைக்கும். அண்ணன் கலைஞர் செப்டம்பர் 15 வர்றாரு, 14 நைட்டு 3 லாரியில் உடந்து இறக்கிட்டோம் அதே மண்டபத்தில். மோசஸ் வாத்தியார், மோசஸ் தான் போய் ஷூவும் கேப்பும் வாங்கிட்டு வந்தார் மெட்ராஸில். காலையில் 5 மணிக்கு மாட்டினோம், நைட்டில் 1 மணிக்கு அண்ணா சாலை கிட்ட போனேன். இறந்து போன அழகப்பன் தொண்டர்படையின் மாவீரன் மருகா குறிச்சி, அவன் இப்போ இருக்க முத்தையா எல்லாரையும் கூட்டி போனேன். நீ இங்கே நில்லு, நீ இங்கே நில்லு, இங்கே நில்லு, நாளைக்கு மார்ச் பாஸ்ட். ராத்திரி 2 மணிக்கு பிளான் பண்ணோம், போலீஸ் எதிர்பார்க்கலை. 3 லாரியில் யூனிஃபார்ம் போட்டு 6:30 நாங்கள் போகிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணா சாலை கிட்ட கொண்டு நிறுத்தினேன், படியில் ஏறினேன், மைக் எடுத்தேன். போலீஸ் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, இன்னும் 2 ஹவர்ஸ் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஏரியா இருக்கும். நடந்ததுயா, அண்ணன் கலைஞர் வந்தார், சிலைக்கு முன்னாடி நிற்க வச்சேன் பீடத்தில். ஒவ்வொரு பிளட்டூனாக வந்தது, சல்யூட் வச்சாங்க, லெஃப்ட் ரைட் போட்டு. தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு காட்சி அதுவரை கண்டதில்லை. கலைஞர் ரிஷார் தெரியுமா, மரையாக்குறிச்சி ராமையா, பகத்சிங் மாதிரி இருப்பான். அவன் ஃபோட்டோ ஒவ்வொரு 50 பேராக, 25 பேராக, அவரோட நானும் மசானும் லக்ஷ்மணன் ஏற்பாடு பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் தாளியத்து கெஸ்ட் ஹவுஸில், பையங்களை உட்கார வச்சு. 15-20 வருஷம் அதைத்தான் தலைமை கழகத்தில் கலைஞர் வச்சுருந்தார். அப்படி வந்த உடனே அவருக்கு எல்லாம் சொல்லி வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா கேட்கணும். அப்படி ஒரு படை வந்த பிறகு அந்த சாயங்கால ஊர்வலம் இங்கேருந்து ஆரம்பித்தோம். லட்சக்கணக்கானவர்கள் வந்தாங்க, 300 பேருக்கு மத்தியில் நான் நடந்து வந்தேன். அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை சென்னையை விட்டு வெளியே நடத்தியது முதல் முதலாக கலைஞர் கலந்து கொண்டது 83 தான், அதுவரை கிடையாது. அந்த நாள் எனக்கு நினைவு வருகிறது, இயக்கத்துக்காக பாடுபட்டு. அதற்கெல்லாம் பரிசு, அவரை உளிவீசி அவனை கையும் மெய்யுமாக பிடித்து உதைத்து அவனை போலீஸிடம் ஒப்படைத்ததற்கு பரிசு. ரயிலில் அவரும் அவர் குடும்பமும் இருக்கிறது என்பதற்காக விடிய விடிய காவல் காத்ததற்கு பரிசு. கொலைகாரன் என்ற பட்டம், சதிகாரன் என்ற பட்டம், எத்தனை தலைமுறையானாலும் தாங்க முடியாத கொடுமையான பட்டம். வாழ்க்கையில் என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது என்று நான், இந்திரஜித்தை போல கும்பகர்ணனை போல இருக்கிற என் மீதா இந்த பழி, என் ஜென்ம எதிரிக்கு கூட இந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்று அறிக்கை விட்டேன். அந்த பாளையங்கோட்டை மாநகரிலே இன்றைக்கு வந்து நிற்கின்றேன். இந்த பாளையமாநகரில் எத்தனையோ சம்பவங்கள், அந்த கடந்த கால சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வந்ததனாலே இவற்றை நான் குறிப்பிட்டேன். மோதிரத்தை பற்றி சொன்னார்கள், 1970 குருவிக்குளம் ஒன்றியம். இவரை முதல்ல அனுப்புங்க, இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படியே சொன்ன, அவர் திரும்ப வந்திருக்கிறார். தொண்டர்படை என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, முதல்ல சொன்ன, அவர் மது அருந்திட்டு வந்திருக்காரு, வெளியே போய் விட சொன்ன. தொண்டர்படை என்ன செய்றீங்க, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்னைய பார்க்க கூடாது, கூட்டத்தை பார்க்கணும்.
ना वो एपड़ना कलेर मेडल पेसिटी एलुत मनाटे इनकी ना सोल कलाटा पड़नुर नूर पे वन अमजीआर को सेवा एलुत एमरजेंसी रनाना मुदल मना अनाटे मानव मनाना सूरी सोलवा वैकोलाट मना कईमुगन चलवा वैकोलाट मना कनाटी ना वैत बोर्ड पाटे कवर कर्णा वो आज कलेवा बोटा कलेजर रोम वर्तपड़ा अब ना बोर्ड वे वाला अबद ओवर कर्णा कईपड़ी बोर्ड इंतर जन नायक विलुक इंदिरा गांधी समटिया अड़क्र मारे मानव वो अना मुड़ी कले पलतोट गेस्ट हौसल इनके ना सोलें ना और अने की चुन कले रोम सना उवान सूरी चलता अब बोर्डल एड़कटे से आज डिस्मिस् पड़वा बोर्डर इंटलीजेंस आजी कव वो आना बोर्ड एड़को सागर के मना तनि तमानुटे पदपी कवले सत्यम चल वार्त अब कणल तं वि அப்படி பாடுபட்டு அவ்வளவு செய்த பிறகு இந்த பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டுமா என்று நினைத்த அந்த நாட்களும் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த பாளையங்கோட்டையில் 26 தடவை நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். கேகே சாமி இந்த மாநகரம் தந்த யாதவகுல தோன்றல் கேகே சாமி தொழிற்சங்க தலைவர் எங்களோடு இருந்தார். நகர செயலாளர் அவர் अतिर्ची मारड़पुर मूंवर सब वे विकटन அருணா ஜான்ஸ் காலேஜில் படித்த ஆரடி அருணா அண்ணாவின் தம்பியான ஆரடி அருணா ஒரு நாள் இந்த நாட்டை வழிநடத்துகிற இடத்துக்கு வைக்கோ வருவார் என்று பேசியதற்காக கலைஞர் அண்ணைக்கு கோபப்பட்டார். மதுவை எதிர்த்து நடந்தேன், வெயிலிலும் மழையிலும் நடந்தேன், நதிகள் இணைப்புக்கு நடந்தேன், ஜாதி சண்டை கூடாது என்று நடந்தேன், மத சண்டை கூடாது என்று நடந்தேன், ஓட்டு கேட்கவில்லை, மதிமுகவுக்கு ஆதரவு கேட்கவில்லை. இங்கிருந்து தான் 1200 கிலோமீட்டர் நடந்தேன். சில நேரங்களில் மயக்கம் அடைந்து புவனகிரி தாண்டி ரோட் ஓரத்திலே எனக்கு மயக்கம் வந்து படுத்து கிடந்தேன். பிபி குறைஞ்சிருச்சு, டாக்டர் ஓடி வந்து பார்த்தாரு, ரெஸ்ட் எடுக்கணும்னாரு. மேலே நடந்தேன், பாண்டிச்சேரி மத்தியான வெயில், மயக்கம் வந்து கீழே விழுந்தேன். டாக்டர் வந்தாரு, கேன்சல் பண்ண சொன்னாரு. மேலே நடந்தேன். அந்த பாளையங்கோட்டை நகரில் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். எனக்கு மோதிரத்தை பற்றி சொன்னவுடன் நெருக்கடி நிலை ஆட்சி கலைக்கப்பட்ட அன்றைக்கு
திருநெல்வேலியில் முதல் கைது நான் தான். ராம ராதாகிருஷ்ண ராஜா யோக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் ஐஜியா ரிட்டையர்டாரார் டிஜிபியா இங்கே ஃபஸ்ட் போஸ்டிங் டிஎஸ்பி ராஜபாளையத்துக்காரர் மோஸ்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர். அவர் மூணு ஜீப்பு ஒரு வேனில் வந்தார் வீட்டுக்கு 10 மணிக்கு. என் மனைவியினுடைய அண்ணன் இப்போ உயிரோடு இல்லை, அண்ணன் மாமா சீனிவாசர் இருந்தாங்க, உள்ளே வந்து சொன்னாங்க போலீஸ் நிறைய வந்திருக்குன்னாரு. நான் வெளியே வந்தேன், 10 நிமிஷம் எனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுத்து என்னை போலீஸார் கைது செய்து கொண்டு போகிறார்கள் என்று நான் விடுதலையாவேன் என்று தெரியாதுன்ற போது என் துணைவியார் கண்கலங்கினார். இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், என் பையன் சின்ன பையன் 3 வயசு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுருக்குறோம். என் துணைவியாரின் அண்ணன் அரசியலில் இதையெல்லாம் நாம் சகித்தான் வேண்டும் என்றார்கள். இங்கேருந்து பாளையங்கோட்டை இந்த தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு அடைச்சாங்க. அனந்தன் நம்பியார் கைது தூத்துக்குடியிலே. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலவநாயகம் கைது. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தலை சிறந்த வழக்கறிஞராக விளங்கிய பாளை சண்முகம் கைது. செய்தி வந்தது, நக்சலைட் என்று சொல்லப்பட்ட மாப்பிள்ளைச்சாமியை கொண்டு வந்து வைத்தார்கள். விடியற்கால 4 மணிக்கு அண்ணன் அழகிய நம்பி கைது என்ற செய்தி வந்தது. அவரோட மாவட்ட செயலாளர் நான் அங்கேயே இருந்தேன். கேள்விப்பட்டு டீ வாங்கிட்டு வராங்க கட்சிக்காரங்க, உள்ளே விடலை, பிறகு டீ அலோவ் பண்ணாங்க. விடிஞ்சு போச்சு, ஜன நடமாட்டமே கிடையாது. மிலிட்ரி துப்பாக்கி வச்சுட்டு திரும்ப வந்தவர்கள் டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு இல்லை, மிலிட்ரி வந்து துப்பாக்கி வச்சுட்டு லாரிகளில் போகுது, ஜனம் பயந்து ஒருத்தனும் வெளியே வரல. அண்ணன் கலைஞர் அமைதி அமைதி அமைதினு ஒரு அறிக்கை விட்டார். அப்பொழுது எங்களுக்கு என்ன சொல்கிற மோதிர கதைக்கு, என் ஊரில் கலிங்கப்பட்டி பஞ்சாயத்தில் ஜெயிச்சு 70ல் யூரியன் சேர்மன் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் ஆணைக்கிணங்க மாவட்ட ஆணைக்கிணங்க நான் ஜெயித்ததுனால எனக்கு எங்கள் ஊர் கிளைக்கழகத்திலிருந்து கருப்பு சிவப்பில் 1.5 பவுனில் ஒரு மோதிரம் போட்டாங்க. அப்பொழுது தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்கு போகும்போது மோதிரத்தெல்லாம் அவுக்கணும்னு சொல்லும்போது என் தம்பி ஒன்று விட்ட தம்பியாக நினைக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கானே ஜோதி, அவன் எம்ஜிஆர் படத்தை உடைச்சான் ஊரில், பயப்பட மாட்டான். அவங்க அப்பா தான் ட்ரைனிங் கொடுக்க வந்தார் மில்சியில் இருந்த ராமையா. அவன் அழுதான், மேலே மாலையாக கண்ணீர் விட்டான். எதுக்குடா அழுகிறேன், இல்லை மோதிரத்தை கழட்டுறீக, நீ திரும்ப உங்களை எத்தனை வருஷம் முடிச்சிருப்பாங்க, ஏ எத்தனை வருஷம் வச்சாருந்தாப்பா, எதுக்கு நீ அழுகிறேன்னு சொன்னி மோதிரத்தை கழட்டி கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் மோதிரம் போடலை, என் வாழ்க்கையில் போடவும் மாட்டேன். ஆனால் நான் மறுக்கலை நீங்கள் போடுறத, நான் வந்து ஆனால் இதை சொல்லி திரும்ப தப்பிக்க முடியாது. அப்போ நீங்கள் மட்டும் போட மாட்டேன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டேன். நீங்கள் வளர்ந்து பெரிய தலைவராக வர வேண்டியவங்க. நான் அண்ணன், எனக்கு எந்த அபிலாஷைகள் எதுவுமே இல்லை வாழ்க்கையில். கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் ஈழம் மலர்வதற்காகவும் ஈழத் தமிழர்களுக்காக வாழ்ந்து விட்டு போவது என்ற முடிவோடு இருக்கிறேன். நான் மடிந்ததற்கு பிறகு இவன் தமிழர்களுக்காகவும் இனத்துக்காகவும் ஈழ விடியலுக்காகவும் அண்ணாவின் கொள்கைகளுக்காகவும் தன்னலமின்றி போராடினார் என்று அந்த வாசகங்கள் எழுதப்பட்டால் போதும் என்று அந்த எண்ணத்தோடு இருப்பவன் நான். ஆகவே அந்த மோதிரத்தை அன்றைக்கு கலற்றி வைத்தேன். அதன் பிறகு நான் மோதிரம் போட்டுக் கொடுவதில்லை, போட போவதும் இல்லை. இன்றைக்கு நெடுந்தூரம் வந்துவிட்டேன் நான் உலவிய பூமி இது, நேசித்த பூமி, என்னை வளர்த்து விட்ட பூமி. இங்குதான் கல்லூரி, இங்குதான் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் மாவட்ட செயலாளர். என்னை ஊர் ஊராக அழைத்துக் கொண்டு போய் மாவட்ட செயலாளர் 10 நிமிஷம் பேசுவார், என்னை 1 மணி நேரம் பேச வைப்பார். எனக்கு மேடை அமைத்துக் கொடுத்தவர் அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியன். எல்லா ஊர்களிலும் அன்றைக்கு அந்த காலத்தில் மரபர்குல மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைப்பதற்கு காரணம் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன். நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், அப்படி வளர்ந்தேன். வேண்டிய வீட்டுக்கு கூட்டி போவார். 11 வக்கீல் இருந்தோம், 10 பேர் தேவர்கள், நான் ஒருத்தன் தான் தேவர் அல்லாதவன். நாங்கள் கோர்ட்டு கேஸ் நடத்த போவோம் தூத்துக்குடி நாகர்கோயிலுக்கு. அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியன் ரூமுக்குள்ளே நான் மட்டும்தான் தங்குவேன், மற்ற அவர் ஜாதிக்காரங்கள்லாம் வேறு ரூமில் தங்குவாங்க. என்னை பிள்ளை மாதிரி வச்சுக்கிடுவார். அவர் என்னை வளர்த்து விட்டார். திமுக அவர் என்னை வளர்த்து விட்டதுக்கு காரணம் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் தான். அப்படி தான் நான் வளர்ந்தேன். இந்த மாவட்டத்தில் ஊர் ஊர் நான் போகாத ஊர் கிடையாது, போகாத தெரு கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது ஜில்லாவில். ஒன்று கஷ்டம் என்ன, உடனே ஓடிடுவேன். ராத்திரி 2 மணிக்கு போவேன் கிளை செயலாளர் வீட்டுக்கு, உடம்பு சரியில்லை ராத்திரிக்கு ஓடுவேன். அதிலே பழகினேன், தொண்டனோடு தொண்டனாக இருந்தேன். அதில் கிடைக்கிற இன்பம் எதிலும் கிடையாது என்பதனால் தான்
என்னோடு பெருமளவில் என்னை நீக்கிய போது என்னோடு வந்தார்கள். நான் பயப்பட மாட்டேன். கருப்பசாமி பாண்டியன் இங்கே போட்டி போட்டார் அதிமுகவில். அவர் அன்றைக்கு பெரிய சிங்கம், அவரை கண்டாலாம் பயப்படுவாங்க. பெரிய ஆள்கட்டு உள்ள ஆள், எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டு, இங்கே முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கியாச்சு 84ல். யார் எதிர்த்து? கருப்பசாமி பாண்டியன் எதிர்த்து. சம்சுல் ஆலம் தான் கேண்டிடேட்டு முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு. அப்துல் சமத் சாஹிப் என்னை கூப்பிட்டாரு, மாமா கருப்பசாமி பாண்டியனை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம், பயமாக இருக்கு மாமா, நீங்கள் தான் பாதுகாத்து எப்படியாவது எலெக்ஷன் நடத்தி கொடுக்கணுன்னாரு. நான் நடத்தி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னா, நல்ல பிரியாணி ஒன்று கொடுங்க மாமா உங்கள் வீட்டில், நான் சாப்பிட்றேன். வந்தோம், சம்சுல்லாலம் ஓட்டு கேட்க போக முடியலை. மருதூர் வேலாயுத பாண்டியன் திமுகவில் வந்து இருந்தார், எனக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய குடும்பம். அங்கே போய் மருதூரில் கூட்டம் போட்டேன், மூணு நாள் ஊர் ஊராக போனேன். கருப்பசாமி பாண்டியன், கருப்பசாமி பாண்டியன் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு கிடையாது, அவரை என் சகோதரன் நான் நினைக்கிறவன் தான். ஆனால் அந்த திமுக வெறியில் முஸ்லீம் லீக் வேட்பாளர் வீட்டில் குண்டு வீசினாங்க. அண்ணன் லக்மணன் இருந்தார், நம்ம சுப சீதாராமன் அவர் விரட்டினாங்க வயக்காட்டு வழியா. ஓட்டு கேட்க முடியாதுன்னாங்க. நான் வந்தேன் ஊரில் இருந்து கடைசி பிரச்சாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ஏய் ஜங்ஷனில் ஆளை திரட்டுறான் ராமையா பாண்டியன், நான் அன்னைக்கு பெரிய கிங்கு, ராமையா பாண்டியன் எல்லாம் பயப்படுவான். அப்படிப்பட்ட அந்த ஊரே ஊரை பேர சொன்னாலே விவகாரமான ஊர். நாரகடர் வில்லகமான ஊர். ஆனால் ஏன்னா மேலே உயிரியை வச்சுருப்பான் ராமையா பாண்டியன். நாங்கள் வந்தோம் அன்னைக்கு, கருப்பசாமி பாண்டியன் கொடி கட்டி பறக்குது, எம்ஜிஆர் கொடி கட்டி பறக்கிறாரு 84, அவர் ஆஸ்பத்திரியில் கிடக்காரு, அவர் உயிர். அவர் அண்ணன் கலைஞர் எப்படின்னா, எம்ஜிஆருக்கு நினைவு இல்லை, டீப் வச்சாச்சு, என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் இதை பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறேன், எம்ஜிஆர் வந்த உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்றேன்னாரு. இவர் என்னடா வயா வையம்பட்டி, நாங்கள் நேராக எம்ஜிஆருக்கே கொடுக்குறோன்னு சொல்லி ஜனங்கள் ரொம்ப விவரமானவங்க. அந்த தேர்தல் ஜங்ஷன்லேருந்து கண்டன ஊர்வலம் நடத்தினோம், கல்விச்சு வந்தது நாலா பக்கத்தில் கல்விச்சு சோடா பாட்டில், ராமையா பாண்டியன் பக்கத்தில் நான் நடந்து வந்தேன். பெரிய கலவரம் அன்னைக்கு, வேனில் ஏறிட்டு இந்த வன்முறையாளர்களுக்கு ஓட்டா நீதிக்கு ஓட்டான்னு கேட்டேன். ஜெயித்தார் சம்சுலாலம், எல்லா இடத்துலையும் தோத்தது, வைகோ சம்சுலாலத்தை ஜெயிக்க வைத்தான். அதெல்லாம் அன்னைக்கு கட்சிக்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களை நான் இன்னைக்கு நினைத்து பார்க்கிறேன். திரும்ப இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் நடைபயணம் மேற்கொண்டது மக்களுக்காக, மதுவை ஒழிப்பதற்காக. இந்த இத்தகைய சூழலில் இந்த ஆட்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சி அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம், வேறு அர்த்தத்தில் அல்ல, திரும்ப எழ முடியாத விதத்தில். நான் நிறைய விஷயத்தை பிரசுக்கு சொல்ல போகிறேன், என்ன எழுதுனாலும் அச்சில் ஏற்ற மாட்டாங்க. இவங்களும் விழுந்து விழுந்து எழுதுகிறாங்க, எம்எல் ரொம்ப பிரியமானவங்க, விழுந்து விழுந்து எழுதுறாங்க. அங்கே விசா கிடைக்க மாட்டேங்கு, எடிட்டோரியல் போர்டில் ஏற மாட்டேங்கு. வேண்டாமாப்பா வில்லங்கம். இப்போ நான் கேட்குறேன், நேற்றைக்கு நாகர்கோவிலில் பேசினேன், 5 மணிக்கு கோவில்பட்டியில் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடகங்களை கூட்டினேன், ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை தரப்போகிறேன் என்று சொன்னேன். ஜெயலலிதா அடிக்கடி போய் தங்குகிற சிறுதாவூர் பங்களாவுக்குள் ஒரு கண்டெய்னர் நேற்று இரவு மர்மமான முறையில் சென்றிருக்கிறது. குறுக்கு வழியிலே கிராம வழியாக போயிருக்கு, மெயின் ரோட்ல வரல, இது எங்க போகுதுன்னு கேட்டதுக்கு உள்ள நிலக்கரி இருக்குன்னு இருக்கானுவ, நிலக்கரிக்குள்ளதான் தங்கம் இருக்கும் போல் இருக்கு. மல்லை சத்யாரன் போன் பண்ணார் மத்தியானம் 3 மணி 2:30 மணி, கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் அசரலான்னு நினைப்பேன். முத்தரசனே சொல்லுவார், கொஞ்சம் தூங்கிட்டு வாங்களேன்னு. படுக்கலான்னு வரேன், சத்யா கூப்பிட்டாரு, தலைவரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு கண்டெய்னர் உள்ளே போயிருக்கு, இப்போ 10 லாரி காலையில் போயிருச்சு, எல்லாம் மூடி போட்டிருக்கு, பணம் தான் போயிருக்கு. அப்படியா? உடனே எடுத்து சட்டையை போட்டேன், ஏய் பிரசை கூட்டு கோயில்பட்டியில், ஏ மின்னல் எல்லாருக்கும் தகவல் சொல்லு, சத்யா ஆள் போடுங்க, 10-20 பைக்கை போடுங்க, இவனை வெளியே விடக்கூடாது, இவ்வளவு சொல்லிட்டு பிரசை கூட்டினேன். நான் சொன்னேன், இந்த கண்டெய்னரில் 1000 கோடி 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன், 10 லாரியில் 1000 கோடி பணம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன், கேள்விப்படுறேன். ஐயா ராஜேஷ் லக்கானி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் கார சோதனை பண்ணியிருக்காங்க, நம்ம ஊர் போலீஸு, பெரிய பிரிட்டிஷ் போலீஸ் இவங்க,
பிரிட்டிஷ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்காரன். எங்கேயா கதை விடுறீங்க டிஜிபி? ராஜேஷ் லக்கானி சீப் எலக்ட்ரல் ஆபீஸில் பணம் கடத்துறாரா? என்ன ஷோ காட்டுறீங்க? அந்த நல்ல மனுஷன் ராஜேஷ் லக்கானி, நல்லா சோதனை ஓடுங்கன்ட்டாரு. உடனே ராஜேஷ் லக்காரி காரையே சோதனை போடுகிற அளவுக்கு ஜெயலலிதாவின் போலீஸ் அவ்வளவு திறமையாக வேலை செய்கிறதா? பாவப்பட்ட விவசாயி, நொந்து போன வியாபாரி, உழைச்சி 50,000-70,000 கொண்டு போனா ரோட்ல பிடுங்குற. நான் நேற்றுக்கு இந்த குற்றச்சாட்டை வைத்தேனே, சோதனை போடு ஜெயலலிதா வீட்ட. ஒரு ஜாமா வெளியே போகக்கூடாது, சோதனை போடு. ஆனால் ரூபாயை லேசாக மறைச்சிருவாங்க. நான் கேள்விப்பட்ட பூமிக்குள் பாதாள நிலவரைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக, அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அண்டா காகசம் அபு காகசம் திறந்துடு சீசை என்றாலும் திறக்காது. அலிபாபாவின் கொள்ளைக்காரர்களை விட, அலிபாபா அல்ல 40 கொள்ளைக்காரர்களை விட திறமையானவர்கள். நான் கேட்கிறேன், டிஜிபிக்கு சொல்லியிருக்கேன், டிஜிபி ஒரு கைகூலி ஜெயலலிதா சர்க்காருக்கு, நீ என் மேலே கேஸ் போடு. யூ ஆர் ஏ ஹென்ச்மேன் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஒரு ஊருக்கு அண்ணாதிமுகவில் யார் ஜெயிக்கலான்னு உளவு பட்டியலை நீங்கள் தான் தயாரித்து தொகுதிகள் கொடுத்துருக்கீங்க. அடுத்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ராஜேஷ் லக்காரிக்கு இமெயில் அனுப்பியிருக்கேன், நடவடிக்கை எடுங்கன்னு, சீஸ் பண்ணுங்கன்னு. ஓட்டுக்கு கொடுப்பதற்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் பணம். அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் டெல்லிக்கு நான் இமெயில் அனுப்பியிருக்கிறேன். இத்தனையும் சொன்னேனே, நான் கேட்கிறேன், வருத்தப்பட்டு கேட்கிறேன், இந்து வெளியிட்டதா? நண்பர் கோலப்பனிடம் கூட சொன்னேன், அவர் நல்ல நண்பர், நான் பார்க்கலையே, நண்பர்கிட்ட சொல்லி திரும்ப வாங்கிக்கிடுங்க, ரிப்பீட் பண்ணுறேன். என் இமெயில இந்து வெளியிடவில்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிடவில்லை, தினமணி வெளியிடவில்லை, தினத்தந்தி புத கண்ணாடி போட்டு பார்க்கிற விதத்தில் 4 வரி போட்டிருக்கு, தினகரன் நல்லா வெளியிட்டிருக்கிறாங்க, தமிழ் ஹிந்து முத பக்கத்திலே போட்டிருக்கிறாங்க. ஐ சல்யூட் தம், அவங்கள நான் வாழ்த்துறேன். நான் கேட்கிறேன், தினமலர் அது வந்த மாதிரி எனக்கு தெரியலை, ஒருவேளை மெட்ராஸில் போட்டிருக்கலாம். நான் ஒன்று கேட்குறேன், பத்திரிகையாளர்கள் மூலம் உங்கள் முதலாளிகள்கிட்ட சொல்லுங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயங்கா எமர்ஜென்சி எதிர்த்து போராடினார் போட்டிருக்குல்ல, அப்படின்னா தினமலருக்கு வாழ்த்து, நன்றி 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 சொல்லிடுறேன், கோவப்பட்டுருவாங்க இல்லாட்டி. இந்தியன் எக்ஸ்பிரஸை நடத்திய கோயங்கா ஹி ஃபாட் அகைன்ஸ்ட் எமர்ஜென்சி, எமர்ஜென்சி எதிர்த்து போராடிய மா மனிதன் கோயங்கா. தினமணி எக்ஸ்பிரஸ் போராடியது நமது ஊர் ஏன் சிவராமன் ஆசிரியரே இருந்தார். அவர் தண்டவாளத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வெடிகுண்டு வைத்தவர் ஏன் சிவராமன். ஆனால் இன்றைக்கு ஏன் தினமணியும் மனோஜ் சந்தோலி அவர்களே, என் நண்பர் அவர்களே, ஏன் நீங்கள் வெளியிடவில்லை? ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் என்றா? அப்படி என்றால் எங்கள் மீதெல்லாம் எத்தனை கட்டுரைகள் செய்திகள் வருகின்றன, எங்கள் மீது பழி சுமத்தப்பட்டு வருகின்றன, அவதூறுகள், இழிப்பேச்சுக்கள், ஏளன சொற்கள் வருகின்றன, கவலைப்படவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், ஒரு இமெயில் அனுப்புகிறோம், இந்த செய்தியை போடுவதில் என்ன தயக்கம்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு வைகோ இப்படி புகார் அனுப்பியிருக்கிறான், இந்த செய்தியை போடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? நான் கேட்க விரும்புகிறேன், வருத்தப்படுகிறேன். எங்கே பத்திரிகை தர்மம் இருக்கிறது? எப்படி ஜனநாயகத்தை காப்பது? எப்படி ஊழலை ஒழிப்பது? எப்படி எங்களை போன்றவர்கள் போராடுவது? எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டாமா? நாங்கள் பணமற்றவர்கள், நாங்கள் காசற்றவர்கள், நெஞ்சில் மாசற்றவர்கள், நாங்கள் உறுதியானவர்கள், நாங்கள் ஒழுக்க சீலர்கள், நாங்கள் யோக்கியமானவர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள், நாட்டுக்கு போராடக்கூடியவர்கள். ஏன் ஆதரிக்க கூடாது? இந்து பத்திரிகையை கேட்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் ராம் அவர்களே, நான் புடாஸ் சிறையிலே வேலூரில் இருந்தேன். அப்பொழுது உங்களை ஜெயலலிதா சர்க்கார் வேட்டையாட துடித்தது, உங்களை கைது செய்ய துடித்தது. நீங்கள் பெங்களூரிலே ஒரு விழா, இந்து பத்திரிகை வெளியீட்டு விழா, அங்கே போலீஸை அனுப்பி உங்களை கைது செய்ய முயன்றது, இன்னொரு மாநிலத்துக்குள்ளே வந்து உங்களை கைது செய்ய முயன்றது. நான் சிறையிலிருந்து உங்களுக்கு கடிதம் அனுப்பினேன். நான் விடுதலையானவுடன் என் வீட்டுக்கு மிகப்பெரிய மாலையை தூக்கி கொண்டு வந்து போட்டீர்கள், அப்படியே மெய்மறந்து போனேன். நீங்கள் ஒரு மார்க்சிய சிந்தனைவாதி மிஸ்டர் ராம், விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரிக்க மாட்டீர்கள். அந்த ஒன்றில் தான் உங்களுக்கும் எனக்கும் கருத்து மோதல், அது தப்பில்லை, அது உங்கள் கருத்து என் கருத்து. ஆனால் நான் கேட்கிறேன், கஸ்தூரிங்க ஐயங்கார் தொடங்கி உலகப் புகழ் பெற்ற ஹிந்து இதை வெளியிட வேண்டாமா?
நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை கேட்கல, அவங்களுக்கு தொழிலே வேற, நான் ஹிந்துவா கேட்கிறேன், ஏன் வெளியிடல? ஜெயலலிதா கோவிச்சுக்கிடுவாங்க. அப்படின்னா எங்களை என்ன செய்தாலும் எங்களை பற்றி தப்பான செய்தி வந்தால் வரலாம். இமெயில் அப்படி அனுப்பியிருக்கிறான்னு போடுங்க, நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டாம் ஜெயலலிதாவை. வைகோ மக்கள் நல கூட்டணி தேமுதிக அவருடைய கோஆர்டினேட்டர் இப்படி ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறோம், இந்த செய்தி ஏன் போட தயம்? உங்களுக்கு தயக்கம், உங்கள் பெருமைக்கு, உங்கள் பாரம்பரியத்துக்கு, உங்கள் இந்து ஏற்றினுடைய சிறப்புக்கு இது பெருமைதானா? எனக்கு செய்தி போட வேண்டும் என்று கேட்கவில்லை. 59,000 மாணவர்களை கொண்டு பரத்தான் நடத்தினர் மதுவை எதிர்த்து. ஒரு வரி கிடையாது தினத்தந்தியில், ஒரு வரி கிடையாது இந்து ஏட்டில். கொலைகாரர் ராஜபக்சே வருகிறார், மத்திய பிரதேசத்துக்கு வருகிறார் என்று 1200 பேரை திரட்டி கொண்டு 1500 கிலோமீட்டர் கப்பால், 25 பேருந்துகள், மரணத்துக்கு பயப்படாமல் போனாங்க. அடிச்சு கொண்டாலும் கேள்வி எடுப்பார் கிடையாது. அங்கே போய் போராடி விட்டு வந்தோமே, ஒரு வரி ஒரு பத்திரிகையில் கிடையாதுங்க, ஒரு வரி கிடையாதுங்க. மற்ற மாகாணத்துக்கு அரைஞ்சு சொன்னால் இன்னொரு மாகாணத்தில் போடுற தைரியம் உங்களை தவிர உலகத்தில் இந்தியாவில் யாருக்கும் கிடையாதுன்னாங்க. ஒரு பத்திரிகை செய்தி போடலைங்க. 1200 பேரை போய் நாங்கள் அடிபட்டு செத்துருந்தா 8 காலம் போட்டிருப்பீங்க. வேண்டாத வேலை இவங்களுக்கு, வம்ப வலைக்கு வாங்கினாங்க அடிபட்டு செத்தாங்கன்னு போட்டிருப்பீங்க. அங்கே போய் போராடணும், என்ன இருந்தது தெரியுமா? அந்த ஐஜி கலெக்டர் வந்து கடைசியில் உங்கள் ரசிகர்கள் ஆகிட்டோம் நாங்கன்னு எனக்கு மாலை போட்டு அனுப்புகிறாங்க. என்னை விடுதலை பண்ணி அனுப்பும்போது என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் வெளியூரில் கொஞ்சம் மதிப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் கொஞ்சம் நம்ம ஊருக்காரன் தானே, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதை பற்றி எனக்கு செய்தி போடலைன்னு கவலைப்படலை. ஜெயலலிதா இப்படி பணத்தை குவிச்சு வச்சுருக்காங்க. இப்பயும் சொல்கிறேன், அந்த பங்களாவுக்குள்ள இருக்க 10 லாரிகள் கண்டெய்னரில் என்ன இருக்கு? ஓட்டுக்கு கொடுக்குற பணம் இல்லை, தோத்துட்டா என்ன செய்யறதுன்னு பதுக்கிறதுக்கு கொண்டு போய் இருக்கிற பணம். ஓட்டுக்கு கொடுக்குற பணம் ஏற்கனவே 3-6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அங்கங்கே டம்ப் பண்ணிட்டாங்க. நம்ம தேமுதிக வீரர்களுக்கு சொல்கிறேன், சிறுத்தைகளுக்கு சொல்கிறேன், செங்கடி தோழர்களுக்கு சொல்கிறேன், மதிமுக கண்மணிகளுக்கு சொல்கிறேன், ரூபா கொண்டு வரானா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க, உடனே இணையதள தகவல் கொடுங்க. பஞ்சபாண்டவர் படை 5 பேர் கொண்ட படை எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லுவோம். போலீஸ் அவங்க போலீஸு, அப்படி போலீஸை வச்சுருக்காங்க, நீங்கள் அடித்து பிடுங்க. வர்றது பார்ப்போம். ஜனங்கள் சக்திக்கு முன்னால் போலீஸ் நிற்க முடியாது, சரித்திரம் இதுதான். பிடுங்கி கொண்டு போய் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், ஒப்படைங்க. சாட்சி வச்சுக்கிட்டு, வக்கீல் வச்சுக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் ஒப்படைங்க, ஆஃபீஸர்கிட்ட கூட ஒப்படைங்க, எல்லா டிவியும் கூப்பிடுங்க, நாங்கள் அடித்து பிடுங்குறோம் ஓட்டுக்கு கொடுக்க போகிற பணத்தை. டிவியெல்லாம் எப்படி தெரியுமில்ல, சொன்ன 5 நிமிஷம் பறந்துருவாங்க. நியூஸ் எங்கடா கிடைக்குதுன்னு கிடைக்கிறாங்க, அவங்க வந்துருவாங்க, மின்னலோ வந்துருவாங்க. செய்வீங்களா? இத சத்தத்தை காணுமே, என்னத்தை செய்ய போறியா? பசியில சாப்பிடலையா? நான்லாம் முதலாளா வருவேன் சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ற ஆள் இல்லை, அடியேன் முன்னாலா வந்து நிற்பேன். எந்த சண்டையினாலும் தொண்டரை காப்பாத்துறவன் தான் வைக்குவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பணத்தை வைத்து அண்ணன் கலைஞரும் பணம் வச்சிருக்கிறார், அவரும் ஒரு ஈக்குவலா நிற்கிறார் இதுல, ஈக்குவல் பார்ட்டி, அவரும் அடிச்சிருக்காங்கல்ல. நம்ம இன்னைக்கு எதுக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கணும், ரொம்ப பாராட்டிட்டோம் இல்லை? 2G சிக்கிட்டு கிடக்குறாங்க, நான் உளர்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. பரவாயில்ல தம்பி, நான் உளர்றேனா? இன்னி ஒவ்வொன்றா வச்சிருக்கேன், 7 அஸ்திரம் வச்சிருக்கேன், இன்னி ஒரு 1 மாதத்துக்குள்ள பாருங்க. இன்னைக்கே விட்டா நீ ரொம்ப அசந்துருவீங்க. இன்னைக்கு இன்று போய் நாளை வா, பார்த்துக்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரத்தில் என்னிடம் நிறைய விஷயம் இருக்கு, அதை அம்பலப்படுத்தியவர் சீதாராம் யெச்சூரி, சிபிஎம் லீடர், விடமாட்டோம் லேசில். சாஹிப் பால்வா அவங்களை சந்தித்தது ஏன், எவ்வளவு பணம் கொடுத்தான், சாதிக் பாட்சா செத்தது எப்படி, சாதிக் பாட்சா சிபிஐ உங்களை பத்தி சொன்னாங்கிறது உண்மையா இல்லையா, ஸ்டாலின் பத்தி எல்லாம் இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, இப்ப விட்டு வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்கிறேன், ரத்தத்தால் கண்ணீரால் வேர்வையால் காப்பாற்றப்பட்ட அண்ணாவின் இயக்கம் பாழாய் போயிற்று. கே வி கே சாமி இந்த மண்டலத்தைச் சேர்ந்தவன், ரத்தம் சிந்திரான் அந்த இயக்கமா, நெல்லுக்குப்ப மஜீதும் அன்னை பாண்டியனும் கோவை ஆரோக்கியசாமியும் உயிர் கொடுத்து பாதுகாத்த திராவிட இயக்கமா அதுவா? ஏழனத்துக்கும் ஊர் பேர் தெரியாதவர்களாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவதா? இதற்காகவா லட்சக்கணக்கானவர்கள் பாடுபட்டார்கள்,
ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கா, ஒரு குடும்பம் சொகுசாக இருப்பதற்கா? சில மந்திரிமார்கள், சில மாவட்ட செயலாளர்கள் நிலப்பரிப்பாளர்களாக திகழ்ந்தார்கள். திமுகவிலே மக்கள் பயந்து நடுகினார்கள். பார்வையில் பட்டாத நிலத்தை கொடுத்தாகணும். திமுக ஆட்சியில் இங்க ஒரு தாதா தான், ஒரே ஒரு தாதா, போயஸ் தோட்ட தாதா, லேடி தாதா, அங்க ஊருக்கு ஊர் தாதா. இங்க ஒரு மாஃபியா, மன்னார்குடி மாஃபியா, அங்க ஊருக்கு ஊர் டிஎம்கே மாஃபியா. இந்த மாஃபியாக்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற பெரும்படை இந்த பஞ்சபாண்டவர் படை ஏற்படுகிற இந்த ஐந்து கட்சி கூட்டணி படை. இன்றைக்கு தினகரனில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. இந்த மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே அடிச்சிருக்காங்க. இப்ப முத்துக்குமாரசாமியை சாகடித்தது ஜெயலலிதா தானே? கேட்டாரே சந்திரகுமார், அடுக்கடுக்கான கேள்விகளை இங்கே தொடுத்தாரே. சசிபெருமானை சாகடித்தது ஜெயலலிதா சர்க்கார் தானே? அந்த உயிரற்ற சடலத்தை தேந்தி சென்றவர்கள் நானும் என் தம்பி திருமாவளவனும் தானே? வந்து அறிவித்தோம், வந்தை நடத்தினோம். முறியடிக்க முயன்றது திமுக, தோற்றது. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாலு கட்சிகளும் சேர்ந்து வந்து அறிவித்தோம், வந்து நடந்தது. என் தாயார், நான் பூஜிக்கும் தெய்வமாக இருந்த என் தாயார் மாரியம்மாள், அவங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் எங்கேயும் போவேன். எனக்கு அப்படி யானை பலம் வந்துடும். எங்கள் அம்மா காலில் விழுந்துட்டு போனான், ஈழத்துக்கு அப்படி தான் போனேன், உயிரை பணையம் வைத்து போனேன். அங்கே அம்மா இந்த அறிக்கையை கேள்விப்பட்டு யாரையும் கேட்காம 500 பெண்களை அழைச்சிக்கிட்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நடக்க முடியல, சேரில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு போராட்டம் நடத்திட்டாங்க. நான் கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். போன தடவை தலைவர் பிரபாகரனுடைய பகனை கொன்னதுக்காக என் தாயார் ஊர் பெண்களை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் சொட்டு தண்ணீரும் குடிக்காம உயிருக்காபத்து ஏற்பட்டு சென்னை அப்பல்லோவில் கொண்டு போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு வந்தேன். இனிமேல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி சாப்பிடாம இருக்காங்களே, அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். நான் மெட்ராஸ் வந்து ஓடி வந்தேன். மறுநாள் கடையை திறக்க மாட்டேன், 500 போலீஸை கொண்டாந்து திறந்தாங்க. என்ன திமிர் போலீஸுக்கு! அதுக்கு பிறகு என்னாச்சு? நான் யோசித்தேன், நம்ம ஊர் கடையவே அடைக்க முடியலன்னா ஊரில் போய் கடையை மூட சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியது இருக்குது? இன்றைக்கி ரெண்டில் ஒன்று ஆகட்டும், செத்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கடையை மூட செய்வோம்னு முடிவெடுத்தோம். நாங்கள் போனோம், அடித்தாங்க, அடியை வாங்கிக்கிட்டோம், லத்தி சார்ஜ் அடித்தாங்க, சேர வச்சே தாங்கினார் வேளச்சேரி மணிமாறன் மாமா. நிஜாமுக்கு கை ஒடிஞ்சு போச்சு அந்த தாக்குதலில், இந்த கை வலது மணி கை போலீஸ் அடித்ததில். என் மேலே அடி விழாமல் என் தம்பிகள் காப்பாற்றுறாங்க, தொண்டர்படை தம்பிகள். என் தம்பிக்கு அடி விழுந்தது சரியான அடி ரவிச்சந்திரனுக்கு. அதுக்கு பிறகு ஏ உடைங்கடாண்ணா உள்ள அது கேட்டை எப்படி உடைச்சாங்கன்னு தெரியல, அந்த பூட்டை எப்படி உடைச்சாங்கன்னு தெரியல. திண்டுக்கல் பூட்டை விட பெரிய பூட்டு, துண்டாக உடைச்சாங்க. நம்ம ஆட்கள் பயங்கரமான ஆட்கள். அப்படி டோரை மேலே தூக்கி விட்டாங்க. அவ்வளவு விஸ்கி பிராந்தி என்னென்ன இருக்கோ அவ்வளவு ரோட்டுக்கு வந்துருச்சு. ஏய் தீயை வச்சிடாத, இந்த டிரைவர் துறை தீயை வைக்கணும்னாரு. ஏ தீ வச்சா ஊரெலாம் தீ பிடிச்சிருமாப்பா, வைக்கோ தீ தீ வெட்டி கூட காரண்டுருவாங்க, இதை மட்டும் அடிங்கிறான். அடித்தது போலீஸ் அடித்தார்ல, நம்ம ஆள் அந்த லத்தி கம்பை பிடுங்கினான். 500 போலீஸ் ஓடிட்டாங்க 1 கிலோமீட்டர். இதை இன்றைக்கி நான் சொல்கிறேன், பஞ்சாலங்குறிச்சி மண்ணை போன்றது கலிங்கப்பட்டி மண் என்பதை நாட்டுக்கு நிரூபித்தோம். அதுக்கு பிறகு கண்ணீர் புகை அடித்தாங்க. நான் வேன் மேலே ஏறி துண்டாக நின்றுக்கிட்டேன், அடி கண்ணீர் புகையை என் மேலேயே அடித்தாங்க. மணிமார் அப்படி தடுத்து பார்த்தார், சேர் சில்லு சில்லாக போயிடுச்சு. என் தம்பி மேலே விழுந்த காயம் தொடையில் இனி அந்த புண்ணு அப்படியே இருக்கு, டியர் கேஸ். அடுத்து சுட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆகாயத்தை பார்த்து 3 ரவுண்டு சுட்டாங்க, நேராக சுட போகிறான்னு தெரிஞ்சது. இப்படி அவுத்தேன், சுடு வேன் மேலே தான் நின்றுக்கிட்டு தான் சொன்னேன், சுடு, நான் இதுக்கு பயப்படலை. என்ன நான் வேனுக்குள்ளே உட்காந்துட்டு தப்பிக்க நினைக்கலாம். போர்க்களத்துக்கு போகிற உணர்வுடையவன் தான், புலிகளை பாராட்டுகிறவன் தான், பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி இருப்பவன் தான். கலவரம், 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து சுட விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்க, 2 யோக்கியமான போலீஸ் ஆஃபீஸர். எஸ்பி விக்ரமன் வந்தார், ஹாய் 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 வெளகு. ஏ எஸ்பி வர்றார், எஸ்பி வர்றார். ஏ சும்மா இருப்பா, எஸ்பி வந்தான்னு. ஐய் அங்கே போ, இங்கே போ, தாட் போட்டு வந்தார். கிட்ட வந்து என்ன ராபர்ட் கிளைவுன்னு உனக்கு நினப்பா, இந்த ஸ்டெப் போட்டு வரேன்னு கேட்டேன். நான் எஸ்பி தான், நீ எஸ்பி தானே, ஐஜி என்ன எனக்குன்னு? என் ஊரில் வந்து டாஸ்மாக் கடை வச்சுட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, எங்களால் அடிப்பாங்க, கண்ணீர் அடிப்பாங்க, சுடுவாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? வெளியே போகணும்னா நாங்கள் போக மாட்டோம், முடிஞ்சா நீ போ வெளியே, இல்லாட்டி சுடு. கேள்விப்பட்டு ஓடியாந்துட்டார் திருமா. போகாதீங்க, அங்கே துப்பாக்கி சூடு நடக்க போகுதுனாங்க திருமா கிட்ட போலீஸ், அங்கே போகாதீங்க, கலவரம் நடக்கு, என் அண்ணன் களத்தில் இருக்கிறார், துட்டு கொண்டாலும் பரவாயில்லை, நான் வருவேன்னு வந்தார். இவரை பார்த்த உடனே நம்ம ஆளுகளுக்கு ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான்.
உடனே அவங்களுக்கு ஒரே உற்சாகம் ஆயிருச்சு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று நிரூபித்தார்னு அங்கே சொன்னேன். நல்ல வேளை ஹிண்டு வந்து டேர் கேஸ் விடுறதையும் போட்டு போட்டோ போட்டுச்சு, எனக்கு ரெக்கார்டு இருக்குது. டேர் கேஸ் தூசு புகை பறக்குது இல்லை, அது சுதாகருடைய கைங்கரியமோ என்னமோ தெரியல, அது பிரமாதமாக வந்திருக்கு. எல்லா டிவியும் வந்துருச்சு. அஞ்சு நாள் நம்ம ஊர்லேயே கடை போட்டாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டிலே சாப்பிட்டு தங்க வச்சுருந்தேன். பிள்ளைகள் நம்ம இப்போ நண்பர்கள் தானே. அண்ணன் நல்ல கண்ணு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்தாரு. எனக்கு எல்லாம் எப்படி இருக்குங்க அண்ணன் நல்ல கண்ணு இதுக்காக வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனார். அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ தான் எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, இந்த போராட்டத்துக்கு போன பிறகு எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னாங்க. எல்லா தலைவர்களும் வந்தாங்க, அண்ணன் வெள்ளையனு வந்தார். 60வது நாள் என் தாயார் இறந்து போனார். அப்போ அவங்கள போய் சுடுகாட்டில் வைக்கும், எங்கள் ஊர் பொது சுடுகாடு, எல்லா ஜாதிக்கும் ஒரே சுடுகாடு, எல்லா ஜாதிக்கும் எங்கள் ஊர், எங்கள் அப்பாவே அங்கே தான் அரித்தான், எங்கள் அம்மாவே அங்கே தான் அரித்தான், எல்லாருக்கும் ஒன்று தான். அங்கே இந்த தலைவர்களெல்லாம் வந்தாங்க. அப்போதான் நிச்சயம் இவ்வளோ தலைவர்கள் வந்து எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண வராங்க. என் தலைவன் பிரபாகரன் தாயாரை சுடுகாட்டில் நெருப்பில் உன்னை நாயை சுட்டு கொண்டு வந்து போட்டான் சிங்கள பயக. இதை விட கொடுமை உண்டா? அதை அவர் உள்ளே இங்கே இறங்கவே விடாமல் நான் கலைஞர் செஞ்சதை நான் மன்னிக்க முடியுமா? என்னுடைய தாயார் சொன்னாங்க, நான் தோத்துக்கிட்டே இருந்தேன், கவலைப்படாதப்பா, ஒவ்வொலையாக கிடக்கு, திருஷ்டி கழிப்புன்னு நினச்சிக்கோ அப்படின்னு நான் தோக்குறப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நான் சாஞ்சியில் சொன்னேன், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு தடையாவது ஜெயிச்சிடணும்னு ஆசைப்பட்றேன்னு, அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதை பற்றி கவலைப்படல. எங்கள் அம்மா என் கூட நெஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு நினப்பில் நான் இப்போ இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பத்திரிகையிலே தினகரனில் வந்திருக்கிறது, மந்திரிமார்கள் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடினார்கள், ரெய்டு நடக்கிறது, ஜெயலலிதா ரெய்டு பண்ண சொல்லிட்டார், நமக்கு தெரியாமல் கொள்ளையடிச்சிருக்காங்க அஞ்சு மந்திரின்னு. அதில் மேற்கு வட்டாரத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இன்னைக்கு தினகரன் பேப்பரில் 2000 கோடிக்கு மேலே சேர்த்த பணத்தை, பூமிக்கடியில் மறைச்சி வச்சிருந்த பணத்தை எடுத்து லாரிகளில் அனுப்பி ஒரிசாவுக்கு அனுப்பிட்டார்னு செய்தி வந்திருக்கு. உண்மையாக தான் இருக்கும், இல்லைன்னா தினகரன் மேலே கேஸ் போடுது. தினகரன் மேலே, என் மேலேயும் கேஸ் போடுங்க, அதை நான் ஆதரிக்கிறேன். தினகரனில் சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன், என் மேலேயும் கேஸ் போடுங்க. இந்த ரெண்டு பார்ட்டி இருக்குது, ஓபிஎஸ் பார்ட்டி, நத்தம் பார்ட்டி. நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், நத்தத்துக்கு சீட்டு கிடைக்காத ஆபத்துன்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். மின்னல் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கப்பா, எனக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. கேரளாவுக்கு கொண்டு போன பணத்தை கேரள போலீஸ் உதவியோடு கைப்பற்றி தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த கொள்ளையடித்தவன் பங்கு வைக்கிறப்ப சண்டை வந்துடும், இது பெரிய கொள்ளக்கூட்டம், டே லைட் டெக்காயிட்ஸ் அவங்க, பட்ட பகலில் கொள்ளையடிக்கிறவங்க அண்ணா திமுக காரங்க, அவங்க ராத்திரி நேரம் பார்த்து முடிச்சு வைப்பாங்க திமுக காரங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க அம்மாவாசை இருட்டில் அப்படி அந்த ஊழல், இது பட்ட பகலே இவ்வளவு ஊழல் செஞ்சது ஒழுக்க. நாங்கள் வந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவோம், திமுக சொத்துக்கள், அண்ணா திமுக சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணுவோம், நாங்கள் தான் ஜெயிக்கிறோம், சந்தேகமே வேண்டாம், ஜெயிச்சாச்சு. வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் பேசாதீங்க, ஆட்சிக்கு வருவோம், தொழிலாளர் துயர் துடைப்போம், கோகோ கோலா காரன் சேட்டம் விரட்டி அடிப்போம், இந்த தாமரமணி தண்ணி எடுக்க விட மாட்டோம், சோழி முடிஞ்சு போகும் உனக்கு, விட மாட்டோம் கோகோ கோலாவை, ஸ்டெர்லைட் காரனை மூடுவோம், அதே நேரத்தில் மணல் கொள்ளையை தடுப்போம். என்னுடைய அன்புக்குரியவர்களே, அரசு ஊழியர்களே, புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்ததா அதிமுக? திமுக எதிர்த்ததா? நாங்கள் எதிர்க்கிறோம், புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த விட மாட்டோம். அரசு ஊழியர்களே, நீங்க நினைச்சா இந்த நாட்டில் 60 லட்சம் வாக்காளர்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை சேர்த்து நல்ல முடிவெடுங்கள், நல்ல முடிவெடுங்க, சிந்திச்சு முடிவெடுங்க. இந்த நாடு திருத்த வேண்டும், உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும், மது கொடுமையிலிருந்து மீள வேண்டும். உங்க பொம்பளை பிள்ளைகளை பத்திரமா வெளியே அனுப்ப முடியுமா? வேலைக்கு போயிட்டு உங்க பொம்பளை பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வர முடியுமா? இந்த மது கொடுமை இருக்கும் போது இந்த ஊழலும் ஒழிந்து நாடு நல்லா, உங்க பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும்னா, அரசு ஊழியர்களே, ஒரு சகோதரனாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், வேலூர் ஜெயிலுக்கு அரசு ஊழியர்கள் வந்தப்ப நான் தான் எல்லா உதவியும் பண்ணேன், உங்களுக்கு குளிக்கிறதுக்கு முதற்கொண்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு சூப்பர் நிட்ட சொல்லி எல்லாம் பண்ணேன். நீங்க அப்ப ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மான உங்களை தூக்கி உள்ள போட்டாங்க. இதுவரைக்கும் நான் ஓட்டு கேட்டதில்லை உங்ககிட்ட, நீங்கள் கைதான உடனே நிஜாமுக்கு ஃபோன் போட்டேன்,
எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை அரசு ஊழியர்கள் அவர்களை பத்திரமாக பராமரிக்க வேண்டியது நிஜாம் உங்கள் கடமை என்று சொன்னேன் ராஜேந்திரன் உங்கள் கடமை என்று சொன்னேன் இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை ஒரு சகோதரனாக வேண்டுகிறேன் மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விவசாய கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம் தெலுங்கானா ஆந்திரமா ரத்து செய்வோம் மணல் கொள்ளையை தடுப்போம் நதி ஆதாரங்களை காப்போம் வேலி கருவேலை செடிகளை ஒழிப்போம் நான் கேஸ் போட்டிருக்கேன் ஹைகோர்ட்ல நான் தான் ஆர்டரை வாங்கியிருக்கிறேன் மீத்தேன் செயல் எரிவாயு உள்ள நுழையவே விட மாட்டோம் மத்திய சர்க்கார் வஞ்சகம் செய்ய விட மாட்டோம் மீனவர்களை தாக்க விட மாட்டோம் மீனவர்களை ஒருவர் கூட ஒரு ஆபத்து ஏற்பட விட மாட்டோம் மத்திய சர்க்கார் அப்படி குடுமையை பிடிச்சு ஆட்டி போடுவோம் நாங்க நான் இந்த சைன்யத்தின் சேனாதிபதி கவனம் இருக்கட்டும் எந்த வியூகம் நீ சர்வ வியூகம் அமைத்தால் நான் கருட வியூகம் அமைப்பேன் எனக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்தா தான் சந்தோஷமா இருக்கும் நோஞ்சான்களை இருக்குதுல என்னப்பா இருக்கு அடிச்சா மதையானைகளை அடிக்கணும் ரெண்டு மதையான ஊழல் மதையான அடிக்கிறோம் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சதாக உண்டா ஆனந்தகுடன் இதுவரை நான் ஒன்றும் சாதிக்கல என்ன ஆனால் இம்முறை சாதிப்பேன் சாதித்து காட்டுவேன் இதே உணர்ச்சியோட போய் வேலை செய்யணும் பூத் கமிட்டி அமைக்கணும் ஜெயிச்சாச்சின்னு போய் படுத்துடக்கூடாது இன்னையிலிருந்து வேலை செய்யணும் இரவு மகளாக உழைக்கணும் அஞ்சு கட்சி கமிட்டி போடணும் பூத் கமிட்டி போடணும் இரவு மகளா இந்த பணம் கொடுக்க விடாம பாதுகாக்கணும் எங்கேயும் சண்டை சச்சரவு வரவிடக்கூடாது குழப்பம் பண்ண பார்ப்பாங்க அதெல்லாம் பற்றி கண்டுக்கிடாதீங்க நமக்குள் சின்னம்மா இன்னும் பேச வேண்டி இருக்கு பத்து அதாவது இதில் பின்னாடி 50 பேர் எழுந்திரிச்சிருந்தா நான் பேச்சை நிப்பாட்டிடுவேன் என் கேரக்டர் எப்படின்னா 50 பேர் எழுந்திரிச்சா நம் பேச்சு அவர்கள் மனதை கவரவில்லை இனி பேசுறது தப்புன்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் எழுந்திருக்கலையா பேசிக்கிட்டே இருப்பேன் பயப்படாதீங்க விட்டுறேன் இந்த மண் என்னை பேச வைக்கிறது என்னை படிக்க வைத்த பாளையங்கோட்டை மண் என்னை பேச வைக்கிறது இந்த வீர பூமி என்னை பேச வைக்கிறது இந்த புறநையாற்றங்கரை என்னை பேச வைக்கிறது ஆகவே இங்குதான் நெல்கட்டஞ்சவல் பூலித்தேவன் உழவினான் இந்த மண்ணில் இங்குதான் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் உழவினான் இங்குதான் ஊமத்துறை உழவினான் இங்கேதான் பகதூர் வெள்ளையத்தேவன் உழவினான் இங்கேதான் மாவீரன் சுந்தரலிங்கம் உழவினான் இங்கேதான் பொட்டிப்பகடை கட்டக்கருப்பன் ஒண்டு வீரன் மாவீரன் உழவினான் வீரம் இங்குதான் வாஞ்சிநாதன் உழவினான் மணியாச்சி ஜங்ஷனில் நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியால் சுட்ட வாஞ்சிநாதன் உழவினான் நல்ல செய்தி தந்தா என்று வாபூசி சொன்னாரே அந்த கப்பலோட்டிய தமிழன் உழவினார் இங்குதான் பேசினார் இந்த மண்ணுக்கே தனி வீரம் உண்டு இந்த மண்ணுக்கே சிறப்புண்டு பத்திரிகை உலகத்தை திளைக்க வைத்தது இந்த நல்ல இச்சைமை தந்தியை திற தந்தியை தந்த ஐயா ஆதித்தனார் இந்த மண்தான் தினமலரை தந்த ராமசுப்பையர் இந்த மண்தான் தினகரனை தந்த கே பி கந்தசாமி இந்த மண்தான் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் இந்த மண்தான் சொக்கலிங்கம் இந்த மண்தான் கவிஞர்கள் இந்த மண்தான் டி கேசி இந்த மண்தான் காசு பிள்ளை இந்த மண்தான் புதுமை பிடித்தான் இந்த மண்தான் வல்லிக்கண்ணன் இந்த மண்தான் சொல்லிக்கொண்டே போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிருச்சு வேற ஒண்ணு அதாவது இந்த பூமிக்கே தனி சிறப்பு உண்டு ஆனால் இந்த 3 மாசத்துக்குள்ள இல்ல 22 நாட்கள்ல 16 கொலை நடந்திருக்கு இது வீரமா வெட்கம் வெட்கம் அடையாளம் தெரியாம கொல்லப்பட்டிருக்கா 3 பேரும் 14 கொலைகள் 22 நாள் நடந்திருக்கு இந்த ஜில்லாவில் இது பெருமை அந்த ஜில்லாவுக்கு வெள்ளையரை எதிர்த்து வாழையாதியது பெருமை பரங்கியரை எதிர்த்து வாழையாதியது பெருமை சாதியின் பெயரால் வாழேந்துவது ஐயோ அதை விட இழிவு எதுவும் இருக்க முடியாது நேற்றைக்கு ஜோசப் ஆரோக்கியசாமி கொல்லப்பட்டான் அவன் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்தவன் அழகான பையன் நேசித்து காதலித்தாள் இன்னொரு சமுதாயத்து பெண் கல்யாணம் முடிந்த 20 நாள் கடத்தி கொண்டு போனார்கள் கோர்ட்டில் போட்டான் கோர்ட்டில் வந்து அவனுக்கு சாதகமாக சொன்னால் அவன் தலையை எடுத்துருவோன்னு சொல்லி அப்பா அம்மா மிரட்டினதுனால நான் எங்கள் அப்பா அம்மா கூடயே போயிடுறேன்
என் கணவன் செத்துவிடக்கூடாதுன்னு. இதுக்கு பிறகு போய் அவனை வெட்டி கொண்டாங்க. போலீஸ் வந்து பாரில் மது அருந்து போன அயோக்கியத்தரமாக ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கான். நான் அவங்ககிட்ட பேசினேன். இறந்து போன ஜோசப் ஆரோக்கியசாமியுடைய அக்காமா ரெண்டு பேர்கிட்டையும் பேசினேன், உங்கள் அம்மாக்கிட்டையும் பேசினேன். அழுதுகிட்டே சொன்னாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்கய்யா, அந்த பொண்ணு தான் என் முதல்ல நேசித்தது, நாங்கள் அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டோம், கடத்திட்டு போனாங்க. இப்படி இன்றைக்கி இந்த ரெண்டாவது அக்காளுக்கு வர 11ஆம் தேதி கல்யாணம் ஐயா, கல்யாண பத்திரிகை கொடுக்க போனா ஐயா, கொண்டுட்டாங்க. நான் அந்த பெண்கிட்ட ஜான்சி மேரிக்கிட்ட தைரியமாக இருமா, நாங்கள் மக்கள் நல்ல கூட்டணி தேமுதிக இருக்கிறோம், பயப்படாதுன்னு அந்த கல்யாண மாப்பிள்ளை மணப்பாறையில் இருக்கிறான், அவன் பேர் ஆரோக்கியதாஸ். அந்த பையன்கிட்ட நீ காலையில் பேசினேன், பயப்படாத, நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், போலீஸ் கொடுக்குதோ இல்லையோ கல்யாணத்துக்கு இங்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். உண்மை குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்த வேண்டும். இளவரசன் கொல்லப்பட்டான், கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான், சங்கர் கொல்லப்பட்டான். ஐயோ, அந்த கௌசல்யாவை பார்த்தேன், என் பேத்தியை பார்த்த மாதிரி இருந்தது. இது நியாயமா? இது நல்லதா? வாழைக்காய சிவர் மாதிரி வெட்டிக்கிட்டு கூலிப்படைகள் உருவாயிருச்சு, பகையே இருக்காது. 50,000 ரூபாய்க்கு வெட்டிக்கொள்றான், 10,000 அட்வான்ஸுக்கு வெட்டிக்கொள்றான். இதையெல்லாம் தடுக்க தவறிவிட்டது போலீஸ். போலீஸினுடைய ஹானஸ்ட் பீப்புளை எங்கே ஒழுங்க வச்சிருக்கீங்க? நீங்கள் கைக்கூலியாக வச்சுருந்தா எப்படி தடுப்பாங்க? நாங்கள் வந்தால் அதெல்லாம் நடக்காது. போலீஸை பீட் போட மாட்டோம், விஐபி வரும்போது வெயிலில் காத்திருக்க சொல்ல மாட்டோம். சீஃப் மினிஸ்டரே வந்தாலும் ரோட்டில் போலீஸுக்கு வேலை கிடையாது, ஒரே ஒரு ஜீப் படுத்தா போகணும். ரோட்டில் போலீஸை காக்க போட்டு அவங்களுக்கு காப்பி தண்ணி கூட கொடுக்காம பட்டி ஓடுற இந்த அநீதியை நாங்கள் தடுப்போம். எந்த விஐபி வந்தாலும் சரி, போலீஸ் ரோட்டில் நிற்கக்கூடாது. அவருக்கு ஒரு எஸ்கார்ட் ஒரு வண்டி போட்டோம், அவ்வளோதான். இப்போ பல பேர் எதுக்கு இசட் கேட்டகரி வாங்குறான் தெரியுமா? அவ்வளவு ஜனவிரோதியமே, ஜனங்களுக்குள்ளே போக முடியாது. இந்த டிசட் கேட்டகரி வாங்கினான்னா பொதுமக்கள் மத்தியில் விரோதினர். நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம், திரும்ப ஃப்ரீயாக, அவருக்கு எவ்வளோ உயிர் ஆபத்துக்கள் இருக்குது, ஃப்ரீயாக தான் போகிறோம். நாங்கள் போகிறோம், நாங்கள் யாருக்கும் ஈ எறும்புக்கு உள்ள கெடுதல் செய்யலையே, நாங்கள் யாருக்கும் கேடு செய்யலையே. இவங்க ஊரை அடித்தா ஒழிச்சு எத்தனையோ குடும்பத்தை ஒழிச்சிருப்பாங்க, அதுக்காக எசட் கேட்டகரி போலீஸை வச்சுட்டு போயிட்டுருக்குறான். இசட் கேட்டகரி வாங்குறதுக்காகவே ஸ்டாலினை கத்தியால் ஒருத்த குத்த வந்ததாக ஒரு ட்ராமா போட்டாங்க, பயங்கரமான ஆட்கள். அண்ணன் ட்ராமா எழுதுறதுலையும் சினிமா எழுதுற அண்ணன் மிஞ்ச ஆள் இருக்கா? போட்டு போட்டு அண்ணன் கலைஞருக்கு கவலைப்படக்கூடாது, அவர் நல்லா இருக்கட்டும். ஆகவே என்னுடைய அன்பு தோழர்களே, இங்கே முரசு சின்னம் தேமுதிக, அறிவாள் சுத்திய நட்சத்திரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சின்னம், கதிர் அறிவாள் இந்திய கம்யூனிஸ்ட் சின்னம், மோதிரம் விடுதலை சித்தர்கள் சின்னம், பம்பரம் மதிமுக சின்னம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.